அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் இது வரைக்கும் 350க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருடையவங்க ஹோம் பேஜில் போய் உங்கள் பேருக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே இந்த மாயாண்டி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவனுக்கும் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்துமே பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்லுவதும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் என்ன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ பேர் சுட்ட, திருமணப்புறத்தும் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்ற ஜாதகமே இல்லை சார், ஆனால் பலன் தெரியணும் அப்படின்னா பிரசனம் மூலமாக துல்லியமாக பலன் அறிவதற்கும் நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வருங்கிற அவசியம் இல்லைங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். மாயாண்டி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பு முழுமை பெறாமல் படிப்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அல்லது படிப்புக்கேற்ற வேலை அமையாது. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்க கூட கருத்து வேறுபாடு உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு, ரோஷம் ரொம்ப படுவீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அந்த ரோஷம் காரணமாக பெர்மனண்ட்டாக கிடைக்கவே இருந்த ஒரு வேலையை நீங்களாகவே உதறி தள்ளிட்டு விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, உங்களை விட உங்கள் தம்பி நன்றாக சம்பாதிப்பார். ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, வேலையில் ஒர்க் லோடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, எவ்வளோ பண்ணால் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க, செலவுக்கு சரியாக இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவக்கூடிய குணம் உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஒரு சகோதரம் அம்மா வயத்தில் அபார்ஷனோ அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி தங்கச்சி இருந்தாலும் சரி அவங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தாலும் அவரால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பதினெட்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்துட்டு கொஞ்சம் டாமினேட்டடாக இருப்பாங்க. அவங்க ஸ்டோல் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும், அவங்க இஷ்டப்படி தான் நீங்கள் நடக்கணும்னு டாமினேட்டடாக இருப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இருபதாவது பாயிண்ட்டு, பிஸ்னஸ் செஞ்சால் பிரச்சனையும் பார்ட்னராக தொல்லையும் உண்டு. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யக்கூடாது. 21வது பாயிண்ட்டு, லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து யாராவது ஒரு உங்களுக்கு தொல்லை கொடுக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு போவீங்க. 22வது பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள் மேலே நீங்கள் எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். 23வது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்துலலாம் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். 24வது பாயிண்ட்டு, பெண்கள் மற்றும் மனைவியினால் சில சில அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க, ஸோ கவனமாக இருக்கணுங்க. 25வது பாயிண்ட்டு, நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்த்தாலும் நீங்களாக தான் வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்களே தவிர அவங்களாம் வேலையை விட்டு போக சொல்லவே மாட்டாங்க, நீங்களாக தான் வேலையில் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. 26வது பாயிண்ட்டு, பெற்ற தாய் தகப்பன் போக ஒரு அனாதை ஒரு ஆண் வாரிசு இல்லாத ஒரு பிணத்திற்கோ அல்லது ஒரு அனாதை பிணத்திற்கோ நீங்கள் கொல்லி போடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குங்க. அந்த பாக்கியம் கிடைச்சா ஏற்றுக்கோங்க, உங்களை தேடி வரும், அது மிகப்பெரிய ஒரு புண்ணியங்க. 27வது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க. 28வது பாயிண்ட்டு, அப்பா முன் கோபியாக இருப்பார். 29வது பாயிண்ட்டு, எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 30வது பாயிண்ட்டு, அப்பா வந்து திதித்தவசம்லாம் சரியாக கொடுத்துருக்கவே மாட்டார் உங்கள் தாத்தாவுக்கு, அது அவசியம் கடைபிடிக்கணும். இது வந்து பித்தருக்கடை குறைகளை வைக்கவே கூடாது. 31வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 32வது பாயிண்ட்டு, வாயு பிடிப்பு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு. 33வது பாயிண்ட்டு, அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை இருக்காது. 34வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போகணுங்க உண்டு. அவங்க நினச்சி திங்கக்கிழம்பு தோறும் சாரி அமாவாசத்தோறும் தயிர் சாத தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 35வது பாயிண்ட்டு, அப்பாவளி உறவினர்களை வெறுப்பீங்க, அப்பாவளி உறவினர்கள் சேர மாட்டீங்க. 36வது பாயிண்ட்டு, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள விட ஒரு படி முன்னேடி காட்டணும் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் குணம் இருக்குங்க. 37வது பாயிண்ட்டு, நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி அல்லது குண்டாக இருந்தாலும் சரி லேஸில் தொப்பை போட்டுரும், ஸோ தொப்பை போடாமல் பார்த்துக்கோங்க. 38வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வெளி ஆட்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்குங்க, ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே நல்ல பேரும் ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்காதுங்க. 39வது பாயிண்ட்டு, நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும்.
40வது பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு செட் ஆகாதுங்க, சுய முயற்சியில் வெற்றி அறிவிங்க. 41வது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலையில் கொப்பளத்தால் அவதிப்படுவீங்க. 42வது பாயிண்ட் வாயு பிடிப்பு தொந்தரவு உண்டு. 43வது பாயிண்ட் அல்சர் ப்ராப்ளம் உண்டு. 44வது பாயிண்ட் குடல் இறக்கம் ஹிரண்யா சம்பந்தமான ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 45வது பாயிண்ட் வேலை காரணமாகவோ அல்லது உதவிக்கோ யார்ட்டையா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராதுங்க, அந்த கொடுத்த பணம் திரும்ப அமைய பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 46வது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே போராடுவீங்க. 47வது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவீங்க. 48வது பாயிண்ட்டு ஒரு கார்னர் சொத்து அதாவது ஒரு முக்கு சொத்து அல்லது முச்சந்தியில் உள்ள சொத்து டேனிங்கில் உள்ள சொத்து அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. 49வது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு. அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே 4-5 வேற வேலை பார்க்கக்கூடிய யோகமும் உண்டுங்க. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இக்குடன் மாயாண்டி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலி பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்தது ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.